வணக்கம், நான் செந்தில்குமார், எல்லோரா பில்டெக். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சீபேஜ் வந்து எங்கேருந்து வந்தது, எப்படி வருது, அதை நாங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான முழு வீடியோ தான் இது. நாங்கள் எபாக்சி டைல் க்ரோட் போட்டு இதை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு பால்கனியில் போட்டிருக்க டைல் சரியான முறையில் லே பண்ணலை, ஸ்லோப் கிடையாது, ஸ்பவுட் சரியான முறையில் வைக்கல, அதனால் செடிக்கு ஊற்றுற தண்ணி எக்ஸஸ் வாட்டர், மழை பெஞ்சால் பால்கனியில் தண்ணி படுறதுனால அந்த தண்ணி எல்லாமே டைல் வழியாக கீழே இறங்கி ரூஃப் வழியாக வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இந்த பாதிப்புனால் பால்கனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த வாட்ரூப் ஃபுல்லாக வந்து மாய்ச்சர் ஈரத்தினால கரையான் அரிப்பு ஏற்பட்டு அந்த கரையான் அரிப்பு இந்த வாட்ரூப்பு ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இது ஹவுஸ் ஓனர் கிட்டத்தட்ட ஒரு 500,000 செலவு செஞ்சுருக்காங்க இந்த வாட்ரூப்புக்கு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாக போயிடுச்சு. அதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பாத்ரூமும் நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் சரியான முறையில். அங்கேயும் நிறையா ப்ராப்ளம் இருந்ததுனால அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. இது எந்த அளவுக்கு இதில் வந்து எங்கேயுமே கரையான் வந்து வரல. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன பெஸ்ட் கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் கரையான் எல்லாம் வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. வெறும் மக்கி போன அந்த உட்டு மட்டும்தான் இருந்தது. அதை நாங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியுது, இல்லாட்டா இதை நாங்கள் எடுக்கவே முடியாது, கஷ்டமானது தான். ஆனால் தட்டினாலே எல்லாம் தனித்தனியாக வந்து மக்கி போய் வெளில வந்துருச்சு அனைத்தும். இந்த வாட்டர் லீக்கேஜை சரியான முறையில் நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ரூஃபில் இருக்கக்கூடிய ஸ்டீல் வந்து கரோடாகி துருப்பிடிச்சு, துருப்பிடிச்சது வந்து கம்பியை விட்டு விலங்கும் போது தான் சீலிங்கில் இருக்கிற பூச்சி உதிர ஆரம்பிக்குது. எம்ஐகே லாட்டிகிரேட் எபாக்சி டைல் க்ரவுட் போடுறதுக்காக ஆல்ரெடி லே பண்ண டைல் கேப்பை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்காக க்ரூ கட்டிங் எடுக்கிறோம். க்ரூ கட்டிங் எடுத்ததுக்கப்புறம் அந்த டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேக்கம் வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஆனால் வேக்கம் வச்சு ரிமூவ் பண்ணாலும் அந்த கேப்பில் இருக்கக்கூடிய டஸ்ட் வெளில அது அவ்வளோ சீக்கிரம் வராது, ஏன்னா ஈரம் இருக்கிறதுனால. இங்கேயே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் தெரியும். அந்த என்ன ஈரம்னா ஏற்கனவே கீழே இறங்கின அந்த தண்ணி வந்து நாங்கள் கட்டிங் மிஷின் போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிது, அதனால் இதில் வேக்கமும் போட முடியாது. அப்போது நாங்கள் ஜென்ரலாக பண்ணுறது தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி கழுவும் போது இந்த டஸ்ட்டு முடிஞ்ச எல்லா டஸ்ட்டும் மேலில் அந்த க்ரூவில் தண்ணி ஊற்றும் போது எல்லாம் வெளில வரும், அதை ஸ்பவுட் வழியே வெளில தள்ளி விட்டுணும். அப்படி இல்லாட்டினாலும் அது எல்லாமே கீழே போய் செக்ரிகேட் ஆகிரும், அந்த கேப் வழியாக கீழே போய் செக்ரிகேட் ஆகும். நான் ஒரு 4 லிட்டர் தண்ணி 4 பக்கெட் தண்ணி இதில் ஊற்றி விட்ருக்கோம். இந்த 4 பக்கெட் தண்ணி கீழே ஊற்றும்போது, கீழே ஊற்றி அதில் வாஷ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கெட் தண்ணியை அந்த ஏற்கனவே நீங்கள் பார்த்த அந்த சீபேஜ் வழியாக தண்ணி கீழே சொட்டவே ஆரம்பிச்சிருக்கு. அது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி கீழே வருது பாருங்கள். நாங்கள் மேலே வாஷ் பண்ணி விட்ட தண்ணி எல்லாமே கீழே இறங்குது. இது நாங்கள் அந்த ஓப்பன் பண்ணதுனால தண்ணி அதிகமாக இறங்குது. இது ஓப்பன் பண்ணாத டைமில் க்ரூ கட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மயிர்கால் அளவுக்கு கேப் இருந்தால் கூட போதும் தண்ணி இறங்குறதுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தான் இந்தளவுக்கு உங்களுக்கு ஃபங்கஸ் ஆகிருக்கு, பாசி படிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் அது ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். ஈஸியாக கீழே ஃப்ளோர் லெவலில் இறங்கி தண்ணி வெளில வருது. இது இப்படியே விட்டதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா கம்பி துருபிடிக்கும். கம்பி துருப்பிடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக துருப்பிடிச்ச கம்பி கம்பியிலிருந்து விலகும் போது தான் சீலிங்லேயோ இல்லை காலம் அல்லது ஆர்சிசியிலேருந்து உங்களுக்கு கிராக் விட ஆரம்பிக்கும். இதை நாளடைவில் கிராக் விழுந்தது, கிராக் ஏற்பட்டது உதிர ஆரம்பிக்கும். இது பால்கனி டோரோட ஃப்ரேமு, ஃப்ரேம் ஃபுல்லாக அரிச்சிருச்சு. அதே போல் கீழ்ப்பகுதியும் வந்து கையை வச்சு அமுத்துனீங்கன்னா அது அமுங்குது, நல்லாவே அமுங்குற அளவுக்கு கீழே கதை எல்லாமே சாப்பிட்ருச்சு. தண்ணி ஊறினதுனால கரையான் ஃபுல்லாக அரைச்சிருச்சு. இங்கே பாருங்கள் கையை வச்சு அறுத்தும் போது எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இதையும் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எபாக்சி டைல் க்ரவுட் தான் போட்டிருக்கோம் அந்த கேப்பில். அடுத்த நாள் பார்க்கும்போது கால் வச்சு அமுத்துனா கூட இறங்கலை, அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. எபாக்சி டைல் க்ரவுட் எப்படி மிக்ஸ் பண்ணுறங்கிறது பார்க்க போகிறீங்க.
எம்ஐகேல ஆர்டிகிரேட் எஸ்பி ஹண்ட்ரட் டேட்டா ஷீட்டில் என்ன ஸ்பெக் கொடுத்துருக்குறாங்களோ அதுபடி ரெண்டு லிக்யூடையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரௌட்டிங் பவுடர் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டியத்தலை எடுக்கும்போது ஒழுகக்கூடாது. அந்த மாதிரி ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளோர்லேயோ இல்லை வால்லேயோ போடும்போது மெட்டீரியல் நிறைய வீணாக போகும். வாலில் போடும்போது கீழே ஒழுகி வரும், ஃப்ளோரில் போடும்போது எல்லாம் உள்ளே போயிட்டு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாகும்போது மெட்டீரியல் நிறையா பிடிக்கும், வேஸ்ட் ஆகும். அதனால் பட்டித்தலில் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கீழே தலைகளாக காமிக்கும்போது விழக்கூடாது, ரொம்ப லேட்டாக எடுத்து தான் கீழே விழுகணும். அந்த மாதிரி இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணுற டைப்பில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எப்பாக்சி டைல் க்ரௌட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் இல்லாத டைமில் போடுறது நல்லது. வெயில் படக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மெட்டீரியல் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். காற்று படக்கூடிய இடமா இருந்தனாலும் வெயில் படக்கூடிய இடமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இம்மிடியட்டாக போட்டுட்டு க்ளீன் பண்ணணும். வெயில் படக்கூடிய இடம் அப்படின்னா நீங்கள் ஒன்று வெயில் இறங்கினதுக்கப்புறம் இல்லை வெயில் ரொம்ப வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கு முன்னாடி, சாயந்தரம்னா ஒரு 5 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே பண்ணோன்னா நல்லது. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது எந்த வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ணும்போது தண்ணி மட்டும் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும். அந்த 10 நிமிஷங்கிறது நம்ம எந்த இடத்துல போடுறீங்கிறத பொறுத்து அந்த கெமிக்கல் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ லூஸாக இருக்கா திக்காகுங்கிறத பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸ்பெக்கு பார்த்துக்குங்க, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கார்னர் பகுதி நீங்கள் ஸ்கட்டிங்கும் வால் டைலும் ஃப்ளோர் டைலும் ஜாயிண்ட்டில் போடும்போது கார்னரில் போடும்போது நீங்கள் மேக்ஸிமம் க்ளவுஸ் போட்டு கையில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக உள்ளே வரைக்கும் போகும். பட்டித்தரில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாகும் இந்த இடத்துல. அப்போ வந்து நீங்கள் கையிலே அப்ளை பண்ணலாம், கரெக்டான க்ளவுஸ் போட்டு கையில் அப்ளை பண்ணாலே கரெக்டாக போயிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கும். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து க்ளீன் பண்ணுறோம். ப்ளைன் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரப் அதில் வரும். இன்கேஸ் நீங்கள் வாங்குகிற எபாக்சி க்ரௌட்டில் ஸ்க்ரப் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப் எடுத்து நீங்கள் தண்ணியில் நினச்சி வைப் பண்ணி நல்லா வைப் பண்ணாலே போதும். துடைக்கும் போது க்ரூவில் இருக்கிறது எல்லாமே செட்டில் ஆகிருக்கும், எக்ஸஸ் மெட்டீரியல் மட்டும்தான் உங்களுக்கு வரும். நீங்கள் எவ்வளோ அழுத்தி துடைச்சாலும் நல்லது தான், ஏன்னா உள்ளே போய்ட்டு எல்லாமே செட்டில் ஆகும். அது நீங்கள் தேக்க தேக்க க்ரௌட்டிங் நல்லா செட் ஆகும். எக்ஸஸாக இருக்கிறது மட்டும் நீங்கள் எல்லாம் அப்படியே வந்துடும். ஃபுல்லாக நீங்கள் 2 டைம் தண்ணி கூட மாற்றிக்கிங்க, ரொம்ப அழுக்காச்சுன்னா 2 டைம் தண்ணி மாற்றிக்கிங்க. 2 டைம் தண்ணி மாற்றிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா எக்ஸஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். ஸ்க்ரப்பு போட்டு துடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியை மாற்றிட்டு ஸ்பாஞ்சு வச்சு துடைச்சி எடுக்கணும். ஸ்பாஞ்சு வச்சு துடைச்சி எடுக்கும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் கிளியராக வந்துடும். காலில் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்காது, சுத்தமாக துடைச்சி எடுத்துருங்க ஸ்பாஞ்ச் போட்டு. இது எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது தான், கேப் நிறையா விடக்கூடாது. இங்கே ஸ்பாஞ்ச் போட்டு துடைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா, ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஒரு காட்டன் காடா துணி எடுத்து, ஒரு டவல் அளவுக்கு காடா துணி எடுத்து அதில் 2 முனையிலையும் பிடிச்சிட்டு டைலில் படுற மாதிரி அப்படியே வந்து வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்துடும், அந்த பிசுபிசுப்பு தன்மை கூட இருக்காது. நாங்கள் ஃபுல்லாக போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. டோர் ஃப்ரேம் கீழேயும் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம், கெமிக்கல் நிறையா போட்டு எபாக்சி நிறையா போட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா தான் இருக்குது, அடுத்த நாள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
இது நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி செக் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி செக் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே கீழே இறங்கலை. டைல் வந்து ஸ்லோப் இல்லாதனால தண்ணி நிற்கிது, பட் தண்ணி நின்னாலும் எபாக்சி கரெக்டான முறையில் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணி கீழே இறங்காது. இந்த ஃப்ரேம்க்கு அடியில் போட்ட எபாக்சி நல்லா பாண்டிங்காக இருக்குது. கால் வச்சு அமுத்தினா கூட அது கொஞ்சம் கூட கீழே இறங்கலை. அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு எபாக்சி. இதுவரை வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி, வணக்கம்.